ஹலோவால், ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு பெரிய சைக்ளோன் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அந்த சைக்ளோன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்கேசி ப்ளாக் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிசாகரான ஒரு சைக்ளோன் இப்போ வந்து மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் இடையே கரையை கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புயல் பார்த்திங்கன்னா கரையை கடக்கும் போது 100 to 125 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அட் எ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிராவில் கேசஸ் அதிகமாக இருக்குது. COVID-19 கேசஸ் பார்த்திங்கன்னா 72,000 பீப்புள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 பீப்புள் கிட்ட அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைக்ளோன் வந்தால் எப்படி மகாராஷ்டிரா மேற்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே தாராவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு குறுக்கு சந்தான ஏரியா, நிறையா பாப்புலேஷன் கொண்டது. ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷனோட மகாராஷ்டிரா பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம். ஸோ அட் எ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 125 இயர்ஸ் ஒரு செஞ்சுரி கழித்து இந்த ஒரு சைக்ளோன் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மும்பை ஏரியாவை அஃபெக்ட் பண்ணதுன்னே இல்லைன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டு குஜராத்துக்கு இன்றைக்கி மத்தியானம் கரையை கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டைமிங்ஸ்லாம் சரியாக தெரியாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரே பண்ணிக்கணும், ப்ரே ஃபார் மும்பை. ஸோ மும்பை எந்த இதுலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நான் இந்த வீடியோ மூலமாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கள அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கேசி ப்ளாக்ஸ்.